ஆகஸ்ட் 18 2022 நினைத்தாலே இனிக்கும். ஸோ மேடையில் அனௌன்ஸ் பண்ணினோம் மூன்றாவது ரவுண்டு இந்த போட்டியில் யார் வின்னர் ரெண்டு. ஸோ அப்பக மூலாவது பரிசா இவர் தெய்வநாயகம் சார் இந்த பெயர் கூப்பிடப்படுது. ஸோ அவருக்கு இதுவும் கூட வழங்கப்படுது பரிசும். ஸோ ஒரு சாம்பியன் கப்பும் வழங்கப்படுது. ரெண்டாவது பரிசு பொம்மி சித்தார். ஸோ அந்த சமயம் சித்தார்த்து கேட்குறார், ஏன் எங்களுக்கு ரெண்டாவது பரிசு வந்ததுன்ட்டு சொல்ல முடியுமான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறா, நடுவரால் நீங்கள் உங்களோட இதில் செஞ்ச உணவில் இனிப்பு அரைவாசியோ காவாசியான்னு இருந்தது, சரியா ஃபுல்லாக இல்லை, அதாவது இனிப்பு ஃபேஷன் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டு. ஸோ சித்தார்த்துக்கு பொம்மியில் ஆத்திரம் வந்துடும். ஸோ டக்குன்னு கோவிச்சு கொண்டு போகிறார் வீட்டை, சரியா. அடுத்தது வீடு காட்டுப்படுது. வீடு காட்டுக்கு டக்குண்டு பொம்மி ஆக்கள் வீட்டை போயினும் போய் அங்கே தேடி பார்க்குறார் சித்தார்த்தை. ஒரு ஆளும் இல்லை. சித்தார்த்து வரையில் என்னோடய கோவம் தான் கோவிச்சு கொண்டு போட்டார், அங்கே போட்டுறது ஐயா, சரியா. அந்த சமயம் அங்கே சித்தார்த்து வேறொரு இடத்துல நிற்கிற வழியில் காரக்கு வழியில் நின்று நடந்ததெல்லாம் ஜோசிச்சு பார்த்து கொண்டே இருக்கிற. ஸோ அங்கே தமிழ்னா போகிறா, போய் சித்தார்ட்ட போய் குழப்பி விடுறா, என்ன மாதிரியாண்டா நீங்கள் பொம்மி உங்களுக்கு சித்த உனக்கு பொம்மி துரோகம் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டா, இது எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அந்த நம்பிக்கை துரோகத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது, இப்படி செய்யக்கூடாது. இந்த பொம்மின்ற இடத்துல நான் இருந்தேன், நான் நின்று உனக்கு எதிராக நான் ஜெயிச்சு தந்திருப்பேன், சரியா, பொம்மி செஞ்சது சரியான புள்ள அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சித்தார்த்து விட்டு கொடுக்காத மாதிரியும் சொல்கிறார், பல் பொம்மி அவளுக்காண்டி விட்டு கொடுத்தா அஞ்சலி ஸ்வீட்டுக்காண்டி ரெண்டும் விட்டு கொடுக்காத மாதிரியும் கழிக்கிறார். ரெண்டாலும் தமிழ்னா இன்னும் ஏற்றி விடுறா, இப்படி செஞ்சது கூடாதான்னு கூட ஒரே மாதிரி ஏற்றி சித்தார்த்து கோபத்தில் போகிறார், சரியா, வீட்டை கோபத்தில் போகிறார். போய் அங்கே போன இறங்குற வீட்டுக்கு முன்னால் இறங்க போகிறா பொம்மி போய் பொம்மி சேரண்டு போக கண்டுக்காம தக்காளம் முன்னுக்கு போகிறேன். அப்போ சித்தார்த்தன் தாத்தா தெய்வநாயகம் கூப்பிடுறார், சித்தார்த்தண்டு நான் கோபத்தில் நிற்கிறேன், என்னை தனியாக இருக்க விடுங்கோ, நான் டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்க போகிறேன். உள்ளுக்க போய் ரூமுக்கு உட்காடுறேன். அப்போ பொம்மியும் ரூமுக்குள்ளே போகிறேன். போய் பொம்மி சார், நான் இதை வேணுமென்று செய்யலை, எங்களோட குடும்பம் முடியக்கூடாது, அதற்காண்டி தான் நான் சொன்னேன், உங்களோட அம்மா எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பா இருந்திருந்தேன், புரிஞ்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கோபத்தில் சித்தார்த்து டக்கண்டு ஒலிம்பி டக்கண்டு பாத்ரூமுக்கு போகிறேன். அப்படியே பொம்மியும் சரி ஒளிம்பி கோவத்தில் சரியான கோவம் மாறலையென்று சொல்லி போட்டு கண்ணை கலங்கி கொண்டு போகிறான். சரி அடுத்த வீடு காட்டுப்படுது. வீட்டில் ஒரு நைட் டைம் பத்மநாதன் பாரர் வந்த சேட்டெல்லாம் ஈரமாக இருக்குது, குடிச்சு போட்டு வந்திருக்கிறார். குடி போதையில் வந்துட்டு கூப்பிட்றார், எப்படி அஞ்சலி சுத்தான் ஜெயிச்சுட்டுது, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைன்ட்டு வந்து வீட்டில் கண்டு கத்தி கொண்டு நிற்கிறேன். இப்போ எல்லாம் மரியனும் எல்லாம் வந்தனிக்கு டகண்டு விவரம் பாரர் சித்தார்த்து. அப்போ பத்மநாதன் வணக்கம் வேம்பு சேரன்ட்டு நக்களை சொல்கிறார். ஸோ சொல்கிறார், அஞ்சலி சுவித்தான் ஜெயிச்சுட்டு முதலாக விடாமல் விடாமல் விடாமட்டு அதில் நின்று சந்தோஷப்படுத்தி கொண்டு நிற்கிறார். அப்போ தெய்வநாயகன் சார் சொல்கிறார், உன்னாலான்டா விட்டு கொடுத்தாலாண்டா நீ ஜெயிச்சு, நீ அஞ்சலி சுவித் வெண்டது சரியா, இந்த விட்டு கொடுத்தால பொம்மி சித்தார்த்துக்களை இப்போ சண்டையாடான்ட்டு. ஸோ என்ன அப்போ பத்மநாதன் கேட்டுட்டுன்னு ரெண்டு பேரும் கேட்டு சந்தையா ஹாஹாஹாஹாஹாண்டு சிரிக்கிறார். சீக்கிர சமயம் எல்லாரும் படிவாக பார்க்கணும். ஸோ அதோட கட்ட முடியுது. இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.